ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஹோட்டல் ரவி தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்ஸ்டாகிராம்ல ஹவ் டு அப்லோட் ஹெச்3 போட்டோஸ் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப இங்கிலீஷா பேசுறேன்னு டவுட் அடிக்காதீங்க. இந்த வீடியோல ஒரு போட்டோ ப்ராப்பரா போடும்போது இன்ஸ்டாவில போடும்போது எப்படி வந்து ஃபுல் ரெசல்யூஷன்ல போடுறது, எடிட் பண்ணும்போது எப்படி எடிட் பண்றது, அது மட்டும் இல்லாம ஒரு ப்ரொஃபைல வந்து எந்தெந்த ஸ்டைல வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோ பார்க்க போறோம். இதுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஹெச்டி போட்டோஸ் வந்து எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். முதல்ல வந்து ஃபுல் ரேஷியோல எப்படி போறது, என்னென்ன ரேஷியோ இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரொஃபைல மெயின்டைன் பண்ணும்போது சைடுல ரொம்ப பேர் வெள்ளை கலர்ல போட்டிருப்பாங்க, அது எப்படி பண்றது, அது மட்டும் இல்லாம அது கூடவே வந்து என்னென்ன மாதிரி அதுல என்னென்ன டிசைன் இருக்கு அப்படின்னு இந்த வீடியோ பாக்கிறோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வேற லெவல் கமெண்ட் பண்ணுங்க, ஆவரேஜ்னா லெவல் கமெண்ட் பண்ணுங்க, நல்லாவே இல்லைன்னா வேற கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போயெல்லாம் வாங்க. இந்த போட்டோவை தான் நம்ம வந்து ஹெச்டி அப்லோட் பண்ண போறோம். அப்லோட் பண்ணும்போது கிளாரிட்டி குறைஞ்சிரும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ லைட் ரூம் ஆப்பில் தான் இருக்கும். லைட் ரூம் ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு வீடியோ அதில் லைட் ரூமில் என்னென்ன இருக்குது அப்படின்னு அதை போய் டைம் இருந்தால் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து நம்ம கிளாரிட்டி வந்து எப்படி வந்து கூடுதலாக கொடுக்குறோம், அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாவில் எப்படி ஃபுல் ரேஷியோவில் போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபுல் ரேஷியோவில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இந்த க்ரோப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறீங்க. இல்லை வேற ஏதாவது ஆப்பை வச்சு கூட நீங்கள் க்ரோப்பை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிறத கிளிக் பண்ணி அதில் 4:5 இருக்கு பார்த்தீங்களா, அதை கொடுத்தா தான் இந்த ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து அப்லோட் ஆகும், அதாவது ஃபுல் பிக்காக அப்லோட் ஆகும். நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் இப்போ. ஸோ வந்து நான் இந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து இழுத்து வச்சுக்கிட்டு இந்த ஃபோட்டோவை நான் வைக்கிறேன். இந்த அளவுக்கு வச்சாச்சு. அப்போ இதில் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியான மாதிரி இருக்குது, அப்படியே கீழே தள்ளிட்டு வந்து இதில் ட்ரையாங்கிள் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணோன்னா இதில் ஷார்பனிங், இதாவது இந்த ஃபோட்டோவோட கிளாரிட்டி வந்து இவ்வளோதான் இருக்குது. இப்போ நான் ஷார்பனிங் இப்போ கூட்டும் போது அந்த ஃபோட்டோவோட கிளாரிட்டி வந்து நல்லா ஹெச்டி ஆயிடுது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது, இப்போ வந்து இவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. இந்த இது வந்து குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. ஸோ வந்து இது வந்து ஒரு மெத்தட். முதல் மெத்தட் வந்து என்னென்னா, லைட் ரூமில் வந்து ஒன்று வந்து க்ரோப் பண்ணும், 4:5 க்ரோப் பண்ணும், அப்புறம் வந்து முக்கோணத்தை கிளிக் பண்ணி அதில் வந்து ஷார்பனிங்கை கூட்டணும், ஒரு மெத்தடு. இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு லைட் ரூமில் இந்த மாதிரி பண்ணுறதை விட போஸ்ட் பண்ணும்போது பண்ணலாம் அப்படின்னு அதுலேயும் ஒரு ஐடியா இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஃபோட்டோ செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு முக்கோணம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு முக்கோணம் அங்கிட்டும் இங்கிட்டும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ வந்து ரொம்ப பெருசாகிடும். இப்போ வந்து நீங்கள் பார்க்கும்போது அது ஃபுல் ஃபோட்டோவாயிரும். அப்புறம் எடிட் அப்படின்ட்டு இருக்கதை நெக்ஸ்ட் கொடுத்து எடிட்டை கிளிக் பண்ணுறீங்க. அதில் வந்து தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் எண்டிங்கில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஷார்பன் அப்படின்ட்டு இருக்கும். அது உங்கள் அளவுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் ஷார்பனை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம், உங்களோட கிளாரிட்டியை பொறுத்து கூட்டி வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து கிளாரிட்டி வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து எவ்வளோ வேணுமோ குறிப்பிட்ட அளவு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்தளவுக்கு கூட்டி வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஹெச்டியான ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ரெண்டு வேலையை பார்த்துட்டோம். ஒன்று வந்து அடோப் லைட் ரூமில் வந்து எப்படி கிளாரிட்டி வந்து கூட்டுறது அப்படின்னு, ரெண்டாவது இன்ஸ்டாகிராம்லேயே போஸ்ட் போடும்போது எந்த மாதிரி கூட்டுறது அப்படின்னு, மூணாவதாக நம்ம க்ரோப் பண்ணும்போது ரொம்ப பிக்சரில் உள்ளது ரொம்பது லாஸ் ஆகி போயிடுது, அதாவது மேலே இருக்கிறது கீழே இருக்கதான் போயிடுது, நான் எடிட் பண்ணும்போது வேறு சைஸில் தான் பண்ணேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு தான் இந்த மெத்தடு. இன்ஷாட் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இதில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் வேணுமோ இப்போ நம்ம இந்த ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கேன்வாஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு 4:5 அப்படின்னு கொடுக்குறீங்க. இப்போ ஆல்ரெடி இந்த ஃபோட்டோ இருக்கனால இப்போ நான் வேற ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறேன். என்னோட இந்த ஒரு பழைய ஃபோட்டோவை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதோட சைஸ் வந்து பெரிய சைஸு. ஸோ வந்து இப்போ நம்ம நார்மல் ஃப்ரேமில் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும், பட் இன்ஸ்டாகிராமில் போடும்போது இந்த சைஸ்க்கு வராது. அதனால் இந்த கேன்வாஸை கிளிக் பண்ணி 4:5 கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து நம்ம ஃபுல்லாகவே போடலாம். அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் ஃபுல் ஃபோட்டோ நல்ல பெருசாக வந்திருக்கும். அதனால் வந்து நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராமோட பேஜை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு 2-3 டிப்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. இப்போ வந்து நான் வந்து இப்போ இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஃபோட்டோவெல்லாம் வந்து நான் 4:5 க்ரோப் பண்ணனால தான் ஃபுல் பிக்சர், அதாவது என்னோட இதை பார்த்தீங்களா, ப்ரொஃபைலில் பார்த்தீங்களா, இதில் வந்து நான் எல்லா ஃபோட்டோவுமே ஃபுல் பிக்சராக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து என்னோடய ப்ரொஃபைல் பார்க்குறது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நெட் ஆன் பண்ணிக்கிறேன், அப்படியே சைலண்ட்லேயும் போட்டுக்கிறேன், இல்லைனா எவனாவது டொடக்கு 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 மெசேஜ் அனுப்புவான். அப்போ இப்போ வந்து நான் பழைய போட்டோக்கு இப்போ நம்ம போக போறோம். இப்போ வந்து இதெல்லாமே ஃபுல்லாக தான் போட்டிருக்கேன், இந்தா வந்துடுச்சு இல்ல.
அதாவது கடந்த குறை கொஞ்சம் எத்தனை சொல்கிறது, ஒரு 2-3 வருஷங்களாக நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இதுதான் என்னோட ஃபோட்டோவோட சைஸ். அதாவது இப்போ நான் 4:5 தான் போட்டிருக்கேன். ஆனால் நான் எடிட் பண்ணுறது வந்து 3:2 தான் என்னோடய ஃபோட்டோ எடிட் பண்ணுவேன். அப்போ போடும்போது நான் வந்து பெருசாக போட்டுருவேன். ஸோ வந்து என்னோடய ப்ரொஃபைல் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து நான் வந்து இந்த சைஸில் போட்டிருந்தேன். அதாவது இப்போ மேலே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த சைஸில் வந்து நான் போட்டுட்ருந்தேன். அப்போ இது வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, 4:5 கேன்வாஸ் வச்சு 3:2 எடிட் பண்ணது. இது வந்து ஒரு மெத்தடு. பட் வந்து இதெல்லாம் வந்து 3:2 எடிட் பண்ணிவிட்டு 1:1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்ஷாட்டில் இருந்து காட்டுறேன். இந்த இன்ஷாட்டில் கேன்வாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த கேன்வாஸில் வந்து 1:1 போடுறனால தான் இந்த ஃபோட்டோலாம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த சின்ன சைஸில் உள்ள ஃபோட்டோ வந்து பேக்கி போடுறதுக்கு 4:5 வந்து போட்டேன். அதனால் வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பெருசாக இருக்குது. அது மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராமோட மெயின்டைன் பண்ணுறதுக்கு இப்போ வந்து நான் இப்போ மெயின்டைன் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே என்னோடய ப்ரொஃபைல் ஃபுல்லாக இந்த பிக்சர் வந்து ஃபுல்லாக ஃபுல் ரேஷியோவில் இருக்க மாதிரி தான் போட்டுட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சைடில் வெள்ளை கலர் கோடு வச்சு பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு எல்லா போஸ்ட்டுமே ஒரே சைஸில் தான் போட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஒரே சைஸில் தான் இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி போஸ்ட் போடுறதுக்கு வந்து நீங்கள் மேபி ட்ரை பண்ணுங்கள். அப்போ வந்து பார்க்குறதுக்கு உங்கள் ப்ரொஃபைல் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் வேறு எந்தெந்த மாதிரி டிசைனில் போடலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு வீடியோவில் போடுறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நான் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட டெலகிராம் குரூப்பு அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். டைம் இருந்தால் உள்ள போய் அப்படி சும்மா ஃபாலோ பண்ணி விடுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பை, சீ யூ.